மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மாலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சனியோடு கேது இணைவது நல்லது, கேது மட்டும் இணைவது நல்லது, கேது மட்டும் இப்படி வச்சுக்கலாம். சனியோடு போன வாரம் சனியோட கிளாஸ் நடத்திட்டோம், கிரகச் சேர்க்கைகளை பற்றி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சனி ப்ளஸ் கேது ப்ளஸ் செவ்வாய் வஸ்ட். இந்த இடத்துல சனியும் கேதுவும் மட்டும் நல்லது. இதை நான் வேறு மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். சனி செவ்வாய் போன்ற விஷயங்களை நம்ம சனியின் சேர்க்கையில் சுக்கரன் கிரகணம் பற்றி சொன்னேன், பொதுவான அமைப்பாக வந்து விடுகிறேன். சனி கேது குட், சூட்சும வலு, சூட்சும வலு, இதைத்தான் நம்ம சூட்சும வலுன்னு சொல்கிறோம். இந்த நிலைமை சேர்க்கைகளின் அடிப்படையில் இந்த அமைப்பு சேர்க்கைகளின் அடிப்படையில் லக்னத்திற்கு எங்கே இருந்தாலும் கிரகச் சேர்க்கை சனியின் மிச்சத்தை இன்றைக்கு பேசிடுவோம். கிரகச் சேர்க்கை சனியோடு எந்த எந்த கிரகங்கள் சேர்ந்தால் நல்லது தீயது கெட்டது அப்படிங்கிற அமைப்பை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். சனி கேது இணைவது எப்போவுமே நல்லது. அந்த எந்த வீடு அப்படிங்கிறத பொறுத்து ஒன்பதாம் பாவகம் கிடப்போவது இல்லை. சனி தனித்திருந்தால் செய்வதை விட சனி கேது சேர்ந்திருக்காது. இதைத்தான் சூட்சுமவுலன்னு சொல்கிறேன், பத்தாம் பாவகம் கெடப்போவது இல்லை. சரி, இதே சனி கேது இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது செவ்வாய் இது சூட்சுமவலு இல்லை, இது சூட்சுமவலு இல்லை, சனியும் கேதுவும் தனித்து இருந்தால் மட்டுமே சூட்சுமவலு கிரகச் சேர்க்கையில் தனித்து இருந்தால் மட்டுமே. இந்த சனியோடு செவ்வாய் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு நிலையில் குரு சுக்கர தொடர்புகள் சனிக்கு இருந்தால் சுபத்துவமும் சூட்சுமவளவும், சுபத்துவமும் சூட்சுமவளவும், சனி நல்லதை செய்ய போகிறார். கிரகச் சேர்க்கைகளின் வரிசையில் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், சுபத்துவமும் சூட்சுமவளவும். ஆக சனி குரு, சனி சிம்மத்தில் இருக்கிறார், ஆளுமை திறன் குறைகிறது, அப்பாவால் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் குறைகிறது, உங்களுக்கு அப்பாவை பிடிக்காது அல்லது அப்பா அப்பாவாக இல்லை. இது வந்து ஆதிபத்திய காரக அமைப்புகளின் அடிப்படையில் சொல்லப்படுது. அங்கே குரு இணைந்து விட்டார், தந்தை இருக்கிறார். முதல்ல சனிராக இருந்தால் சனிராக திசையில் அப்பா இல்லைன்றதை தெளிவாக சொன்னேன். இப்போ இந்த இடத்துல அது நிவர்த்தி செய்யப்படுகிறது. இந்த எந்த இடத்தில் சனி குரு சேர்கிறாரோ குரு கெட்டு குரு பலவீனமாகி சனியை வலுப்படுத்துகிறார் என்று அர்த்தம். எந்த இடத்துலையும் குரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த இடத்துல குரு பலவீனமாகி போனார், கெட்டு விட்டார், பேட். சனி குட். ஆக இந்த கிரகச் சேர்க்கை சனிக்கு நல்லது. குருவிற்கு நான் அப்படியே தலைகளாக சொல்லுவேன். குருவிற்கு கெடுதல். இப்போது நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறது சனிக்குத்தான். சரி, சனி சுக்கிரன் அருமையான காம்பினேஷன்ஸ். சனிக்கு இந்த இடத்துல சனி மூலத்திரிகோண ஆட்சி என்கின்ற வலு அமைப்பில் இருக்கிறார். இங்கே சுக்கிரன் இந்த நிலையில் என்ன, சுக்கர தசை வரக்கூடாது, சுக்கர தசை ஒஸ்ட். சனி தசை பெஸ்ட். ஆக ஒரு கிரகத்தின் காம்பினேஷன் எதை எதை குறிக்கிறது, சுக்கரதசை ஒஸ்ட், சனிதசை பெஸ்ட். அப்போ இந்த இடத்துல சனி சுபத்துவம் அடைகிறார், குரு சுக்கரன் பாவத்துவத்தை அடைகிறார். ஆக எந்த இடத்திலும் சனி சுக்கரன், சனி குரு, சனி புதன், சனி வளர்வரை சந்திரன் இந்த அமைப்புகளில்
சனி என்கின்ற ஒரு கிரகத்தின் கெட்ட குணங்கள் அங்கே குறைகின்றன. புதனின் ஆட்சி வலு குறைகிறது, புதன் பாபத்துவத்தை அடைகிறார். அதே நேரத்தில் இங்கே சனி சுபத்துவத்தை அடைகிறார். இந்த காம்பினேஷன் எந்த லக்னத்தில் நடக்கிறது, எந்த இடத்தில் நடக்கிறது என்பதை பொறுத்து இந்த சனியின் ஆதிபத்தியங்கள், அதாவது கன்னி லக்னம் 1, 6, 5 1, 6, 10 இணைகிறார்கள். இந்த சனி புதன் இணைவு 1, 10, 6, 5 இந்த நால்வருடைய இணைவு இது. அப்போ இந்த இடத்துல சனி புதனுக்கு எப்படி பலன் எடுப்பது? 5-6 சனி மறைவு, 6-5 பலம், 6-5 டிகிரியை பொறுத்து இந்த இடத்துல 6-10 இணைவு, 6-10 இணைவு, 5-10 கூட செகண்டரி தான். எப்படி பலன் எடுப்பது இந்த சனி புதன் சேர்க்கைக்கு? எப்படி பலன் எடுப்பது? லக்னாதிபதி பலவீனம், லக்னாதிபதி பலவீனமாகிவிட்டார். லக்னாதிபதி ஆட்சியாக இருப்பதனுடைய தரத்தை இங்கே சனி குறைக்கிறார். கன்னியா லக்னம் சனி புதன் 10 இடத்தில் இருக்கிறார்கள். சனி தசை நடக்கும்போது அங்கே சில நல்ல பலன்கள் இருக்கும், புதன் தசை நடக்கும் பொழுது அங்கே குறைவான அமைப்புகள் வந்துவிடும். புதன் 10 இந்த இடத்தில் சங்கடங்களை, கெடுதல்களை செய்வார். ஆனால் சனி இந்த இடத்துல சனி தசை நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்? செவ்வாயும் தேய்பிறை அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் நாட் பேட், மிக முக்கியமான ஒரு அமைப்பு கிரக சேர்க்கையில், ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இப்போ சொல்கிறேன், ஏன்னா இங்கே இப்போ தான் நான் சொன்னேன், நண்பர்கள் தங்களுக்குள் இணைவது அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, செவ்வா சந்திரன், இந்த இடத்துல சனியின் அமைப்புகளை மிக கடுமையாக சேரவே சேரக்கூடாது என்று சொன்ன நான் இந்த இடத்துல நாட் பேடுன்னு கொடுக்குறேன். செவ்வாய் சனி பேட், செவ்வாய் சனி ராகு வஸ்ட். ஆனால் இந்த இடத்துல தேய்பிறை சந்திரனை விளக்கிவிட்டேன் என்பதை அன்பு மாணவர்களே, தனிப்பட்ட நிலையில் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை சனின்னு வந்தபோது, சனின்னு வந்தபோது செவ்வாய் ராகு தேய்பிறை சந்திரன் என்று 4 கிரகங்களாக சொன்ன நான் இந்த இடத்தில் சந்திரனை நாட் பேட் என்று சொல்லுகிறேன். செவ்வாய்க்கு மட்டும் 3 கிரகங்கள் சேர்ந்திருந்தால் நல்லதில்லைன்னு சொன்னேன்னா, இந்த இடத்துல செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் உள்ள அமைப்பை நாட் பேட் என்று சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். செவ்வாய் சனி பேட், செவ்வாய் ராகு சனி ஒஸ்ட், செவ்வாய் தேய்பிறை சந்திரன் நாட் பேட். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது என்ன சொன்னேன்? சனி ராகு செவ்வா இப்படி தான் போட்டு காட்டினேன் எல்லா இடத்துலையும். இந்த இடத்துல நான் கவனமாக செவ்வாய்க்கு தேய்பிறை சந்திரனை அடிக்கிறேன். என்ன காரணம்? சனிக்கும் சந்திரனுக்கும் பகை, ஆனால் இந்த இடத்துல சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் தூய நட்பு. ஆகவே நான்கு சுவருக்குள் இருக்கக்கூடிய ஒரு காம அனுபவத்தை மனைவியிடம் அனுபவிக்கிறீர்களா, கணவனுடன் அனுபவிக்கிறீர்களா, அல்லது ஜோடியுடன் அனுபவிக்கிறீர்களா என்பதை இங்கே சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை வந்து சில நிலைகளில் நிரூபித்து காட்டும். வயதிற்கு ஏற்றார் போல செவ்வாய் மங்கள யோகத்தில், பிருகமங்கள யோகத்தில் இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் ஃபிட்னஸில் ரொம்ப ஆசைப்படுறோன்னா இருப்பீங்க. 6-pack பொதுவாகவே செவ்வாய் வலுத்தால் 6-pack. செவ்வாய் கட்டுமஸ்தான உடம்பை கொடுக்கக்கூடியவர். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாய் குரு சேர்க்கை, செவ்வாய் சந்திரன் சேர்க்கை, அந்த செவ்வாய்
உடன் சேருகின்ற சுக்கிரனும் சந்திரனும் குருவும் அந்த லக்னத்திற்கு யார் என்பதை பொறுத்து செவ்வாயை மிகப்பெரிய அளவில் புனிதப்படுத்துவார்கள். செவ்வாய் சுபத்துவமாவது மிகப்பெரிய யோகம் எந்த லக்னமாக இருந்தாலும். ஏன்றா ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ தேவைப்படுகின்ற தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், வீரியத்தை. ஆக செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார், நல்லது எந்த லக்னமாக இருந்தாலும். செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கிறார், தப்பு எந்த லக்னமாக இருந்தாலும். செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருக்கிறார்கள், இப்போது நான் போட்டதைப் போல எந்த இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க அது. செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கிறார்கள், சூப்பரோ சூப்பர் குருமங்கள யோகம். என்னையா குருமங்கள யோகம் பண்ணோம்? செவ்வாயும் தைரியம் வீரியம் நிதானம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாயோட கட்டிடம் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் நெருப்பு எல்லாத்துலேயும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். செவ்வாயும் சந்திரனும் வளர்பிறை சந்திரன் பௌர்ணமியை நோக்கி பொருந்தினார், நீங்கள் ஆகா கொடுத்து வைத்தவன், மிகப்பெரிய நல்ல பலன்கள் அங்கே இருக்கும். ஆக செவ்வாய் சுபர்களோடு சேரும்போது இது யாருக்குமே இல்லையே. மற்ற கிரகத்திற்கு சனிமங்கல யோகம்னு சொல்கிறோமா? மங்களனை மட்டும்தான் சொல்கிறோம். சுக்கிரனும் சனியும் சேர்ந்தால் நாசம்னு சொல்கிறோம், கெட்டதுன்னு சொல்கிறோம். சுக்கிரனும் குருவும் சேர்ந்தால் தேவையில்லாத ஆன்மீகம்னு சொல்கிறோம். உடனே கோபம் வந்துடக்கூடாது, ஆன்மீகம் தேவைன்னுலாம் வந்துடக்கூடாது. ஆன்மீகம் மனிதனுக்கு தேவையில்லாத ஒன்று ஜோதிட ரீதியாக. நான் சரியான ஆன்மீகவாதி தான், நான் கோயிலில் போய் கும்பிட்றேன். ஆனால் 20 வயசு பையன் போய் கோயிலில் போய் கும்பிட்றான்னா தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே குருசனி சேர்க்க தப்பு இருக்குது. சில நிலைகளில் கடின கிரகங்களுடைய காரகத்துவங்களை புரிந்து கொள்ளும்போது ஆக குருசனி சேர்க்கை தப்பு, ஆன்மீகத்தை கொடுக்கும். ஆனால் குரு செவ்வாய் சேர்க்க மங்கள யோகத்தை கொடுக்கும். வாழ்வதற்கு தேவையான பூமி லாபத்தை கொடுக்கும், பூமியை ஜெயிக்க வைக்கும், கட்டிடங்களை கொடுக்கும், மருத்துவத்தை கொடுக்கும், நற்பெயரை கொடுக்கும். சந்திரமங்கல யோகம் மிகப்பெரிய யோக அமைப்புகளை கொடுக்கும். ஆகவே இந்த செவ்வாயுடன் சுபர்கள் சேருவதால் எப்படிப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, எங்கிருந்தாலும் எந்த லக்னத்திற்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அபாரம். செவ்வாய் உச்சமாக கூடாது என்று சொல்லுகின்ற நான், இங்கே குருவோ சுக்கிரனோ ரெண்டில் யாருமோ ஒருத்தர், சுக்கிரன் சந்திரன் கூட வச்சுக்கலாம், வளர்பிறை சந்திரனை தான் போட்டுக்கணும். ஆக இந்த இடத்துல 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் ஆகக்கூடாது, உச்சத்தையும் அடையக்கூடாது என்று சொல்லுகின்ற நான், இந்த நிலையில் குருவோடோ சுக்கிரனோட, ஏன்னா இங்கே நீச்ச குரு, செவ்வாய் தன்னுடைய இயல்புத்தன்மையை அங்கே குருவை புனிதப்படுத்தி ஆக வேண்டும் என்பதற்காக, இங்கே நீச்சபங்க ராஜயோகத்தை குருவிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, தான் இங்கே வலிமை இழக்கக்கூடிய தன்னுடைய ஸ்தான பலத்தை அவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம் இது. அப்போ இந்த இடத்துல சனி குரு இணைவு, சனி ஓகே குரு கேட்டு போனார், ஆனால் குருவும் செவ்வாயும் இணைந்து விட்டார்கள், இருவரும் ஓகே. சனி சந்திரனுக்கும் அதே நிலைமை தான், சனி ஓகே சந்திரன் டெட்டு, சந்திரன் டெட்டு. ஆனால் இங்கே அப்படியே குரு, சாரி செவ்வா சந்திரன் இருவரும் ஓகே, இருவரும் ஓகே. அதை அப்படியே சுக்கிரனுக்கு மட்டும் மாற்றுவேன், சுக்கிரன் செவ்வாய், இந்த இடத்துல செவ்வாய் ஓகே சுக்கிரன் டல்லு. இந்த ஒரு இடத்த புரிஞ்சுக்கணும். அப்படியே சனியும் குருவும் இணையும் போது சனி ஓகே குரு டெட்டுன்னு சொன்னேன், ஆனால் இந்த இடத்துல குருவும் செவ்வாய் இணையும்போது ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க. குருதசையும் பலன் தரும், செவ்வாதசையும் பலன் தரும். ஏன்? நண்பர்கள், நண்பர்கள். இந்த இடத்துல சுக்கிரன் வலிமை இழக்கிறார், இந்த இடத்துல குரு வலிமை இழக்கலை, இந்த இடத்துல சந்திரன் வலிமை இழக்கவில்லை. எங்கிருந்தாலும் கிரகச் சேர்க்கைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நுட்பங்கள் பேராசிரியர்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது, புரியவே தெரியாது, சும்மா வாயடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டித்தான். இந்த கிரகச் சேர்க்கைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நுட்பங்கள் அமைப்புகள், குருவும் சனியும் இணையும் பொழுது, இந்த இடத்துல 1981 அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு சனி சேர்க்க, குரு டெட்டு, சனி திசை தான் நல்லாயிருக்கும். குரு சனி சேர்க்கையின் போது குரு பலவீனப்படுகிறார் என்கின்ற நிலைமை
குரு செவ்வாய் சேர்க்கையின் போது இருவருமே நண்பர்களாயிற்றே, ரெண்டு பேர் நண்பர்களாக இருக்கும் பொழுது எதிரியும் எதிரியும் இருக்கும் போதுதானே பலவான் வலிவான் என்கின்ற அமைப்பு வருகிறது. இந்த இடத்துல கண்டிப்பாக பலவீனமாகக்கூடிய குரு, இந்த இடத்துல அவர் நீச்சனாகவே இருந்தாலும் கூட செவ்வாயின் இணைவால் பலம் அடைகிறார் என்பதால் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, செவ்வாதசையும் நல்லா இருக்கும், குருதசையும் நல்லா இருக்கும். சுக்கரதசை தான் கெட்டு போகும், செவ்வாதசை நல்லா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல சந்திரதசையும் நல்லா இருக்கும், செவ்வாதசையும் நல்லா இருக்கும். ஆக